தன்னிடம் யார் வந்து என்ன பொருள் கேட்டாலும் பொண்ணோ பொருளோ எது கேட்டாலும் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டாரு, கொடுப்பாரு. அதாவது நெற்றியில திருநீரும் கழுத்துல ருத்ராட்சம் உள்ள சிவனடியாரை வந்து கேட்டா இல்லைன்னு சொல்லுவாரு. எது வேணாமோ, அதாவது தன்னிடம் உள்ள பொருள் மட்டும் எது வேணாமோ கொடுப்பாரு. அது போல சிவன் வந்து இவரை சோதிச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சிவனடியார் ரூபத்துல வந்து வராரு. அதாவது ஒரு திருநீர் போட்டுட்டு ஒரு ருத்ராட்சம் போட்டுட்டு வராரு. இயற்பைனார வீட்டுக்கு போறாரு. இயற்பைனார் வந்து அவர் வந்து வரவேற்கிறார். வாங்க ஐயா, உங்களுக்கு என்ன வேணும், என்கிட்ட இருந்து என்ன வேணும்னு சொல்லிட்டு அதாவது அந்த அடியார்கிட்ட கேட்கிறார். அதாவது சிவன்கிட்ட கேட்கிறாரு. சிவன் தானே வந்து அந்த அடியார் ரூபத்துல வந்திருக்காரு. சிவன் கேட்கிறார். உடனே வந்து சிவன் வந்து கேட்கறாரு, நான் எது கேட்டாலும் நீ கொடுத்துருவியா, எது கேட்டாலும் கொடுத்துருவியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவரு அதாவது இயற்பைனார் என்ன சொல்றாரு, என்னிடம் உள்ள பொருள், என்னிடம் உள்ள பொருள் எது கேட்டாலும் நான் உங்களுக்கு தரேன், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன்னு சொல்லி திரும்பி வந்து அந்த அடியார் கேட்கிறார், எது கேட்டாலும் தந்துருவியா, திரும்பி ஒரு டைம் கேட்கறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நீங்க என்னோட அதாவது என்கிட்ட உள்ள பொருள், என்கிட்ட உள்ள பொருள் எது கேட்கறீங்களோ அதை நான் உங்களுக்கு தந்துறேன்னு சொல்றாரு. உடனே வந்து அந்த சிவனடியார் என்ன கேட்கிறான்னா, உன்னோட மனைவியை வந்து என்னுடன் அனுப்பிடுன்னு சொல்றாரு. மனைவியை கேட்டோன்னே யோசிக்கவில்லை இயற்பைனார். அதாவது அக்னி சாட்சியாக உற்றார் உறவினர் முன்னாடி அதாவது திருமணம் செய்து கொண்ட தன் மனைவி வந்து யோசிக்காம அனுப்பி வைக்கிறாரு. உடனே அவங்க மனைவிக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, அவங்களால ஏத்துக்க முடியல, ஒரு இளநீருக்கு எதிராக இருக்கே, தன் கணவன் இருக்கும்போது இன்னொருத்தவங்களோட எப்படி போகாதுன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. இருந்தாலும் தன்னுடைய கணவன் பேச்சை மீறக்கூடான் அந்த ஒரு காரணத்துக்காக அந்த அதாவது இயற்பகை நாயனோட மனைவி வந்து அந்த சிவனடியார் பின்னாடி போய் நிற்கிறாரு. உடனே வந்து சிவனடியாரோட இன்னொன்று கேட்கிறாரு, நீ வந்து கேட்டோடனே கொடுத்துட்ட, இப்போ வந்து சொந்த பந்தங்கள்லாம் கோவம், தெரிஞ்ச ஊர்க்காரங்களாம் வந்து கோபம் அடைவாங்களே, அதனால சொல்லிட்டு என்னோட இந்த ஊர் எல்லை வரலையும் வந்து என்னை வந்து பாதுகாப்பாக அழைச்சிட்டு போய் விடுன்னு சொல்கிறாரு. அந்த சிவனடியார் பேச்சை மீதாம இயற்பகை நாயனர் என்ன பண்ணுறாருன்னா வந்து அழைச்சிட்டு போறாரு. அதாவது சிவனடியார் அதுக்கப்புறம் தன்னோட மனைவி வந்து பாதுகாப்பாக அழைச்சிட்டு போறாரு. உற்றார் உணர்வெல்லாம் வந்து சண்டை போடுறாங்க. உடனே எதிர்த்து வராங்க, எல்லாரையுமே வந்து கொண்டுட்டு போறாரு, அடிச்சு கொண்டுட்டு போறாரு. கொண்டுட்டு ஊர் எல்லை, அதாவது ஊர் எல்லை எதுனா வந்து நம்ம திப்பு உள்ள திருச்சாய்க்காடு சாயவனம் அந்த ஊர் தான். அந்த ஊர் வரும்போது வந்து போதும், இதனாலே வந்தது போதும், நீ வந்து வீட்டுக்கு போன்னு சொல்றாரு. உடனே வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே திரும்பி போறாரு. அதாவது தன் மனைவியை வந்து திரும்பி ஒரு டைம் ஒரு தடவை கூட பார்க்காம போறாரு. கண்ணு கெட்ட தூரம் திரும்பி பார்க்கவே இல்லை, போயிட்டே இருக்காரு. உடனே வந்து சிவனடியார் வந்து கூப்பிடுறாரு இயற்பை நாயனார். அதாவது ஒரு ஓலம், அதாவது கத்துறாரு, வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு. அது போல திரும்பி வந்து வராரு. இயற்பை நாயனார் வந்து பார்க்குறப்போ அந்த சிவனடியார் வந்து மறைஞ்சு போறாரு. மறைஞ்சு போனோடனே அதே இடத்துல வானத்துல வந்து சிவன் வந்து ரிஷப வாகனத்துல வந்து காட்சி அளிக்கிறார். எப்படி காட்சி அளிக்கிறார்னா வந்து அந்த அவருக்கு மட்டும் இல்லை, அதாவது இயற்பை நாயனருக்கு மட்டும் இல்லை, அந்த இறந்தாங்கள அவங்களுக்கும் மறுபிறவி கொடுத்துட்டு எல்லாருக்கும் வந்து காட்சி அளிக்கிறார். காட்சி அளிச்சுட்டு மறைஞ்சிடுறாரு. இப்போ கூட நீங்கள் வந்து சாயவனேஸ்வரர் கோயிலுக்கு போகும்போது அந்த கருவறைக்கு போகிறதுக்கு முன்னாடி மேலே பார்த்தீங்கன்னா வந்து அந்த இயற்பை நாயனர் வந்து சிவன் காட்சி அளித்த ஒரு படம் இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்க்காத கூட இப்போ போனீங்கன்னா அந்த கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பாக அதை தவறாமல் பாருங்கள். இதில் வந்து ஆன்மீகம் சிவன் மீந்து கொண்ட பற்று இதெல்லாம் கடந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு என்னன்னா வந்து அந்த மனைவி இருக்காங்களே அவங்க செஞ்சது மிகப்பெரிய ஒரு தியாகம்னே சொல்லலாம். கணவனோட பேச்சை வந்து மீறாம மறுசொல் சொல்லாம அப்படியே கேட்டாங்க. அதுபோல் மனைவிகள் இருந்தா இங்க நாட்டில் பாதி பிரச்சனைகள் கம்மியாயிருந்தா நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல, பொதுவாக நான் நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு நான் சொல்றேன். இது போல வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து 63 நாயன்மார்கள் பத்தியும், அதாவது எனக்கு தனிப்பட்ட முறையில் பிடித்த நாயன்மார்கள் பத்தி பார்க்கலாம். முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி சோழர்களை பத்தியும் பார்க்கலாம். கடைசியாக ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். சில பேர் நினைப்பாங்க, என்ன அது சிவன் போயிட்டு மனைவியை போய் கேட்கிறாரு, சூதிகரத்துக்கு வேற வழி இல்லையான்னு சொல்லிட்டு சில பேர் நினைக்கலாம், மனசுக்குள்ள நினைக்கலாம். அப்படி இல்லை, இந்த சிவனை வந்து தொழுகிற சிவனை கும்பிட்றாங்க எல்லாருக்குமே வந்து இந்த உலகம் வந்து சிவன் படைத்தது, ஒவ்வொரு உயிரினமும் மனிதர்களும் சிவன் படைத்ததான் நம்புறாங்க, சிவனோட குழந்தைகளை நம்புறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது தவறாக இருக்காது. இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து இயற்பை நாயனார் வந்து கேட்டதுன்னு எல்லாமே கொடுத்துறாரு. அதிகபட்சம் அவர்கிட்ட என்ன கேட்க முடியும், பணம் கேட்டதா கொடுத்தாரு, பொருள் கேட்ட எது கேட்டாலும் கொடுத்துருப்பாரு. ஆனா வந்து அவர் மனைவியை கேட்டோன்னே கொடுக்கிறாரான்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு சோதிச்சாரு. அந்த சோதனையிலையும் வந்து வெற்றி அடைஞ்சாரு இயற்பகை நாயனார். அதாவது தன்னோட பக்தி வந்து உண்மையானதுதான், தன்னோட கொள்கை என்னைக்குமே மாத்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதை செஞ்சு காமிச்சாரு. அப்படி பார்க்கும்போது இது ரெண்டுமே வந்து சரியானதான் இருக்கும்.